நான் சாந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா யீரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா யீரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மீண்டுமா, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்துக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18:11-12 வசனத்தை வாசிக்கையில், அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஒரு அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி என்று பார்க்கிறோம். தீங்கு செய்யக்கூடிய ஒரு கொலைபாதக ஆவி சவுலின் மேல் இருந்தது. சவுல் தாவீதை சுவரோடு குத்தி போட, வசனத்திலே பார்க்கிறோம், தாவீது தன் வழக்கத்தின்படியே தன்னுடைய சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தார். சுரமண்டலத்தை வாசிப்பதற்காக அழைக்கப்பட்ட தாவீது தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் ஒன்றையும் புரிந்து கொள்ளாத நிலையில் கள்ளம் கபடு அன்றி அவன் தன் வழக்கத்தின் போல இதற்கு முன்னால் எப்படி வாசித்தானோ அதுபோல வாசித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். திடீரென்று சவுல் தன் கையில் இருந்த ஈட்டியை எடுத்து தாவீதை சுவரோடு குத்தி போடுவேன் என்று சொல்லி மிகவும் அருகில் இருந்து அவனை நோக்கி முதலாவது தன் ஈட்டியை எறிகிறார். ஸோ அந்த ஈட்டி தாவீதை சேதப்படுத்தவில்லை. இரண்டாவதும் அதே ஈட்டியை திரும்ப எடுத்து தாவீதுக்கு நேராக அவன் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த கூர்மையான ஈட்டியை தாவீதை கொலை செய்யும் ஆவேசத்தோடு தாவீதுக்கு நேராக எரிகிறான். அன்பானவர்களே, ரொம்ப தூரத்திலிருந்தல்ல, தனக்கு முன்னால் இருந்த தாவீதை மிக அருகில் இருந்தே அவன் தாக்குகிறான். சவுல் மேல் ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொல்லாத ஆவி இருந்தது. அந்த ஆவியினுடைய வேகம், அந்த ஆவியினுடைய தூண்டுதலினாலே சவுல் இதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல 2 விசை. தாவீது ஒருவேளை சவுல் இப்படி செய்வான் என்று எண்ணியிருந்தால் தன்னை பாதுகாப்பதற்கு ஏதாவது செய்திருப்பான், அல்லது பாதுகாப்பதற்கான ஏதாவது முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பான். பட் சர்ப்ரைஸாக திடீரென்று இந்த சம்பவம் நடக்கிறது. அன்பானுள்ளே, அந்த இடத்திலே கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று தன்னுடைய கொலைபாதக திட்டத்தில் தோல்வியடைந்த சவுல்
கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று அதினாலே கண்டு தாவீதுக்கு பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்திலே தாவீது தன்னைத்தான் தப்புவித்தான் என்று சொல்வதை விட கர்த்தர் அந்த சவுலின் ஈட்டிக்கு சவுலின் கொடிய கொலைபாதக திட்டத்திற்கு சவுலுக்குள் இருந்த அசுத்த ஆவி இந்த தாவீதை அழிப்பதற்கு எடுத்த முயற்சியில் கர்த்தர்தான் அவனை காப்பாற்றினார் என்று சொல்ல முடியும். தாவீது தப்பினான் என்று சொன்னால் கர்த்தர் தாவீதை அந்த இடத்திலே தப்புவித்தார். சங்கீதம் 18 சங்கீதம் 1 அந்த கொட்டேஷனில் பார்க்கும்போது சங்கீதம் 18 சங்கீதம் அந்த சங்கீதத்தின் முகவரையில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்கலாக்கி விடுவித்த நாளிலே சவுலின் கைகளுக்கு நீங்கலாக்கி விடுவித்த அப்படின்றால் சவுல் இந்த கொடிய காரியத்தை செய்த காரியத்திலிருந்து கர்த்தர்தான் தாவீதை தப்புவித்தார் விடுவித்தார் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏசாயா 57 அதிகாரத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்னை சேதப்படுத்தும்படி உருவாக்கப்படும் எய்யப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்றும் இது கர்த்தரால் தம்முடைய ஜனத்திற்கு உண்டாகிற சுதந்திரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தாவீதுக்கு எதிராக அழிக்கும்படி தாவீது 21 முயற்சிகளை மேற்கொண்டான். அதில் முதல் இரண்டாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அட்டம்ஷன் டு கில் டேவிட் இதுதான், தன்னுடைய ஈட்டிகளை எடுத்து எய்ததுதான் தாவீதை சவுல் கொல்வதற்கு மேற்கொண்ட முதல் முயற்சி. இதுபோல இந்த தாவீதை அழிக்க 21 முயற்சிகள் மேற்கொண்டான் என்று நாம் பார்க்க முடியும். பட் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் கர்த்தர் இந்த சவுலின் கைகளுக்கெல்லாம் நீங்கலாக்கி விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகையால் தான் 121 சங்கீதத்திலே தாவீது ரொம்ப தைரியமாய் சொல்கிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், உன் போக்கையும் வரத்தையும் காப்பார், உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தைகளை எழுதுவதை பார்க்கிறோம். அன்பானுள்ளே இதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை இந்த காலவேளையிலே தியானிக்க வேண்டும். தாவீதை கொலை செய்வதற்காக கொலை பாதக வெறியோடு எய்யப்பட்ட அந்த கூர்மையான ஈட்டி எதினால் தாவீதை தாக்கவில்லை என்றால் தாவீதை ஆண்டவர் அந்த இடத்தில் தப்புவித்தார். தாவீதுக்கு எதிராக வீசப்பட்ட மரண ஆயுதம்தான் அந்த ஈட்டி. இதுபோல நமக்கு எதிராக பிசாசினாலோ பொல்லாத மனிதர்களாலோ பிசாசால் தீங்கு விளைவிக்கும்படி அனுப்பப்படுகின்ற வியாதிகளாலோ நாம் தாக்கக்கூடாதபடிக்கு நம்மை அழிக்கும்படி எய்யலாம். பட் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சேதப்பட மாட்டாய், அது உன்னை அது வாய்க்காமல் போகும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை தப்புவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை ஈட்டியை பார்த்தபோது தாவீதுக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்கலாம்,
தாவீது ஒரு ராஜா ஸ்தானத்தில் இருக்கின்றான். அதிகாரம் அவன் கையில் இருக்கிறது. அதிகாரத்தோடு எய்யப்படும் அந்த கூர்மையான ஆயுதத்தை கண்டு அவன் பயந்திருக்கலாம். பட் அந்த ஆயுதத்தால் அவன் சேதப்படாதபடிக்கு கர்த்தர் அவனோடு இருந்து தப்புவித்தார். இதை பார்த்த சவுல் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை காக்கும்படி, உன்னை தப்புவிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். இந்த காலவேளையிலே ஒருவேளை நாம் கேட்கும் செய்திகள் நம்மை பயமுறுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஸோ தாவீதை அப்படிப்பட்ட கூர்மையான ஈட்டிக்கு தப்புவித்த ஆண்டவர் நம்மையும் இந்த காலங்களில் ஈட்டியைப் போல நமக்கு நேராக எதிரிட்டு வரக்கூடிய தீங்கான காரியங்கள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார். 1 கொரிந்தியர் 10:13 நம்மை தப்புவிக்க ஆண்டவர் வழிகளை உருவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயுவிலே அப்போஸ்தலனாகிய பால் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக இந்த காலவேளையிலே ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வருடத்திலே குறிப்பிடுகிறார், மரணமே வருமென்று நிச்சயித்திருந்தோம், ஆகிலும் தேவன் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த காலவேளையிலே நம்மை ஒரு விசை ஆண்டவருடைய கரத்திலே ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுப்போம் என்றால், தம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை காக்க வல்லவர் என்று வசனத்தில் வாசிக்கின்றோம். தேவ மனிதர்கள் மிக கொடுமையான சூழ்நிலைகளை சந்தித்த நேரத்திலெல்லாம் கர்த்தர் அவர்களை கைவிடாதபடி தப்புவிக்கிறவராயிருந்தார். சிங்கக்கவியில் தானியலை தப்புவித்தவர், அக்னி ஜுவலையில் தானியலுடைய நண்பர்களை தப்புவித்தவர். இதுபோன்று கடினமான சூழ்நிலைகள் சந்தித்த தேவ மனிதர்களை எப்படி ஆச்சரியமாய் தப்புவித்தாரோ அதே ஆண்டவர் நம்மையும் இக்கட்டுகளுக்கும் துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் தப்புவிக்கிறதற்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினாலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை ஒப்பு கொடுப்போம், கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று ஜெபமுங்கள். உங்களை ஆராய்ந்து பார்த்து ஒரு விஷய உங்களுடைய ஒப்பு கொடுத்தலை புதுப்பியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை காப்பாராக. உங்களுக்கு தப்புவிக்கும் மார்க்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. தாவீதை காப்பாற்றின ஆண்டவர், விடுவித்த ஆண்டவர், இந்த இக்கட்டு சூழ்நிலையில் உங்களை விடுவித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, தாவீதை எப்படி சவுலுடைய தீய திட்டங்களுக்கு, கொலைவாதக முயற்சிகளுக்கு எப்படி தப்புவித்தீரோ, சவுலின் கைகளுக்கு மட்டுமல்ல எல்லா தீங்குகளுக்கும் எதிராளிகளின் கைகளுக்கும் தப்புவித்த ஆண்டவர் உம்முடைய ஜனங்களை, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த காலகட்டங்களில் தீங்குகளுக்கு விலக்கி காத்து ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். வேண்டிய பலனையும் கிருபையும் தந்து நடத்து. இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.